சும்மா இரு அப்படின்ற ஒரு நல்ல அழகான புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. அது எளிமையாக வந்து சொல்கிறதாந்தான் எப்படி சொல்லுங்கள், சும்மா இரு என்பதற்கு உங்களுக்கான உங்களுடைய டெஃபினேஷன் என்ன? இப்போ அந்த புக்கில் என்ன இருக்குங்கிறது எனக்கு நினைவில்லை. அது ஏதோ ஒரு நம்ம கண்டென்ட் எல்லாம் ஒன்று தான், அதில் ஏதோ ஒரு வகையில் அதை பொறிச்சு வச்சுருக்குறோம். மொத்தத்தில் சும்மா இருங்கிறது என்னன்னு சொன்னால், நம்மளை சரி பண்ணுறதுக்கு நமக்கு வேலை கிடையாது. என்ன செயல்கள் பண்ணணுமோ செயல்களில் தான் நம்ம செயல்களை பார்க்கணும். நம்மளை சரி பண்ணுற வேலையில் மட்டும்தான் நீங்கள் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா உங்களுக்கு வேலை இல்லைங்கிறது தான். உங்களை சரி பண்ணுற வேலை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டுருங்க. அதை அந்த மாதிரி அர்த்தத்தில் இப்போது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதாவது எப்படினாலுமே ஒரு செயல்கள் வந்து அந்த எந்த செயலாக இருந்தாலும் அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படுத்த தான் செய்யும். அந்த பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொன்னால் அந்த பாதிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்லை. சைக்கலாஜிக்கலாக உள்ள பாதிப்புங்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அது அந்த பாதிப்புமே என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த பாதிப்புடைய நோக்கமே வந்து நீங்கள் அதை ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது தான். அந்த சூழ்நிலை அந்த மேட்டரை அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த சீனில் இல்லைன்னு ஆயிரும். அது அப்போ நீங்கள் அந்த சீனில் இருக்கிறீங்கன்னு சொன்னாலே ஏதோ ஒரு சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த பாதிப்புங்கிறது ஒரு பெரிய அளவில் எடுத்து அதை ஒரு இது பண்ணனே அவசியம் இல்லை. இப்போ உங்கள் கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த செயல்களை எப்படி செயல்படுத்தணுங்கிறதுல தான் உங்கள் கவனம் இருக்கணும். ஒரு செயல் உங்களை பாதிச்சதுன்னா அந்த செயலில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னுட்டு அர்த்தம். அந்த குறைபாடை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோங்கிறத பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் அது உங்களுக்கு அந்த இதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பர்ஸு கீழே விழுந்துருது, அப்போ உங்களுக்கு அது ஒரு ஷாக் மாதிரி ஏற்பட்டால் தானே நீங்கள் அதை எடுப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண ஒரு ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு ஏற்படலைன்னா விழுந்தா விழுந்துட்டு போட்டு நீங்கள் போட்டு போயிட்டே இருப்பீங்க. அது லாஸ் தானே அது. அப்போ எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலை அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே ஏற்படணும். அந்த உந்துதல் தான் வந்து பாதிப்புன்ட்டு எடுத்துக்கிடலாம். அந்த உந்துதலே வந்து திருப்பி அப்படியே போகமாட்டேன்னுட்டே இருக்கிறது தான் ப்ராப்ளம். இந்த ஒரு பிரச்சனையினுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டுருது. இழப்பு ஏற்படும் போது நம்ம ஒரு வலி ஏற்படுறது நியாயமானது. அந்த வலி மாறாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் அது ப்ராப்ளம். அது அப்போ சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு வகையான தேவையில்லாத குழப்பத்தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வலி ஏற்படுறது கரெக்டு, அது அங்கேயே ரிட்டர்ன் ஆகி இருக்கிறது தான் தப்பு. ஏன் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையா? இல்லை, எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா. நமக்கு வந்து அப்படி ஒன்று இருந்ததுன்னா தானே வேறு வித்தியாசம். நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு வகையான ஸ்டீரியோ டைப்பில் நம்ம பிறந்து வளர்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, வித்தியாசமான சிந்தனைக்கு எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. அதான் ஒன்று சொல்லுவாங்க, ஆலயத்துக்குள்ளே பிறக்கலாம், ஆலயத்துக்குள்ளே சாகக்கூடாதுன்னு சொல்லி. அப்படியெல்லாங்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் அங்கேயே உங்களை வழிகாட்டலுக்கு ஒரு பாதையாக நடந்து போகக்கூடிய ஒரு படிக்கல்லாம் வச்சுக்கிடலாம். கடைசி வரைக்கும் அங்கேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. ஒரு நுழைவாசலாக வச்சுக்கிடுங்க. கடைசி இடம் வரைக்கும் கோயிலுக்களே வாழக்கூடாது. நீங்கள் நடத்தக்கூடிய அந்த ஞான முகாம் வந்து எந்த வயதினர் வந்து எந்த வயதிலேருந்து வயதினர் வந்து கலந்து பிள்ளைகளும் சாதாரணமாக ஃப்ரீ ஆகிடுறாங்க. ஆறாம் கிளாஸ் பிள்ளைகளும் வந்து கொஞ்சம் பெற்றோர்களும் கொஞ்சம் எடுத்து சொல்கிறது மூலமாக ஆறாம் கிளாஸ் பிள்ளைகளே புரிஞ்சுக்கிடுறாங்க.